நாமத்துடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மி நெட்ஒர்க் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது ஆத்ம நேசனுடைய அங்க மகத்துவத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ வந்து சிரசு அப்படிங்கிற தலைப்பில் நான் இப்போது உங்கள் மத்தியில் பேசப் போகிறேன். அதில் தேவன் சொல்கிறார், முதல் வார்த்தை அவர் சொல்லக்கூடிய அந்த சிரசுங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியே ஒப்புவித்தார். இதில் என்ன தெரியுமா, ஆண்டவர் காடியை கசந்த காடியை அவங்க குடிக்க கொடுக்கும்போது அவர் காடியை வாங்கி எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி தன் ஆவியை ஒப்புவித்தார். அப்போ நம்ம இதில் வந்து முன்னாடி ரெண்டு வகையான சிரசை பற்றி பார்த்துருப்போம். இப்போ இப்போ சொல்கிறது மூணு. அதில் ரெண்டு காரியங்களை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், நமது இரட்சராகிய அவர் என்ன செய்த, தலையை சிலுவையில் சாய்க்கும் பொழுது அவர் என்ன செஞ்சார், அவருக்கு தலை சாய்க்க இடமே இல்லைன்னு சொல்லி பைபிளில் ஒரு இடம் ஒரு வார்த்தை சொல்லும் பார்த்துக்கோங்க. ஆண்டவர் தலை சாய்க்க இடமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தலை எங்கே சாய்க்கப்பட்டதுன்னா, சிலுவையில் தான் முத முதல்ல சாய்க்கப்பட்டது. அவருடைய சிலுவையில் தான் என்ன செஞ்சார் தெரியுமா, தன்னுடைய தலையை சாய்த்தார். ஆனால் அது வந்து என்ன செஞ்சது, அது அவருடைய சிலுவையை, அவர் சிலுவையில் தமது தலையை சாய்த்து கொண்டு பிதாவே உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு ஆவியை ஒப்பு கொடுத்தார். மகா சத்தம் போட்டு என்ன செஞ்சார், தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர் கடைசி கட்டில் என்று இயேசு நன்றாய் அறிந்தது. அவர் என்ன செய்தார், இதுதான் நம்முடைய கடைசி சத்தம் சொல்லி பிதாவும் அறிந்திருந்தார், தேவனும் அறிந்திருந்தார். நமது இரட்சகர் அடக்கம் செய்யப்படும் பொழுது அவருடைய காதை என்ன செஞ்சாரா, அவருடைய காது தலையை என்ன செஞ்சார், தலையை ஒரு மெல்லிய ஒரு சீலையை யார் எடுத்தார் ஃபஸ்ட்டு தெரியுமா, கலர் தோட்டத்தில் போய் பார்க்கும் பொழுது அவருக்கு தலைக்கு ஒரு துணியும் மெல்லிய துணியால் தலையும் வச்சுருந்தாங்க. மெல்லிய துணியால் உடம்பெல்லாம் மூடி இருந்தாங்க, உடம்பெல்லாம் மெல்லிய துணி வெள்ளை துணியால் மூடி அவர் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனால் தேவன் வந்து லாசுருவை என்ன செஞ்சார், மரித்த லாசுருவை உயிரோடு எழுப்பினார். நான்கு நாள் மரித்திருந்த லாசுரு நாருமேன்னு சொன்னாங்க, ஆனால் தேவனை என்ன செஞ்சார், உயிரோடு எழுப்பினார். அதே மாதிரி தேவன் மரித்தார், அவரும் உயிர் தெழுந்தார், சொன்ன மாதிரியே மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த சீலை தலைக்கு ஒரு வெள்ளச்சீலை வச்சு சுருட்டி தலையில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி உடம்புக்கெல்லாம் ஒரு சீலையை கட்டி என்ன செஞ்சாங்க, மூடி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த சேலையை என்ன, அவர் ஆண்டவர் உயிர் தெழுங்கும் பொழுது வானம் அந்தகாரப்பட்டது, பூமி இருளாய் வந்தது, பாறைகள்லாம் என்ன செஞ்சார், மூடி வச்சிருந்த கற்பாறை அந்த வாசல் கதவு திறக்கப்பட்டது. தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமாக இருந்தாங்க. அந்த கல்லறை திறக்கும் பொழுது அந்த சீலை என்ன செஞ்சாரா, ஏசப்பா தலையில இருந்த துணியை ஒரு இடத்துலையும் உடம்புல இருந்த துணிய அந்த சீலையை ஒரு இடத்துலயும் ஆண்டவர் வச்சுட்டு போனார். அதை யார் கண்டுபிடிச்சா, சீமோன் பேதுரு தான் அந்த இடத்துக்கு போறாரு. அவரு போய் தான் அதை பார்க்காரு. என்ன பார்க்காரு, சீலை வந்து தலையில வச்ச சீலை ஒரு இடத்துல இருக்கு, ஆனா நம்ம உடம்புல ஏசப்பா உடம்புல இருந்த சீலை இன்னொரு இடத்துல இருக்கே. அவர் எழும்பிட்டாரு, எழும்பி அதை எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு என்ன செஞ்சது, புரிந்தது. அப்போ இதில் நம்ம என்ன செய்தோம், நமக்கு என்ன புரியுதுன்னா, சீமோன் பேதுரு தன்னுடைய அவருடைய சீசர், அதனால முதல்ல போய் ஆண்டவரை அவர் தெரிஞ்சுக்கிட்டார். நம்முடைய அப்பா ஏசப்பா சொன்ன மாதிரியே மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பிட்டார் அப்படிங்கிறது சீமோன் பேதுருக்கு இல்லை, உலகத்துக்கே தெரிஞ்சது. நம்ம உலக இரட்சகர் உயிரோடு எழும்பிட்டார் அப்படிங்கிற செய்தி உலகமெங்கும் தெரிஞ்சது. நம்ம பரம பிதாவால் தேவன் என்ன செய்யப்பட்டார், மரிக்கப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார். ஆனால் அந்த பக்கத்தில் தேவதுவா இயேசப்பா சிலுவையில் அறையப்படும் பொழுது பக்கத்தில் அவருக்கு கள்ளர்கள் ரெண்டு பேரும் அங்கிட்டு இருந்தாங்க. வலது பக்கத்தில் இருக்கவர் என்ன செஞ்சார், அந்த கள்ளன் என்ன செஞ்சா தெரியுமா, அவர் என்ன கொண்டார், ஏசப்பா நீங்க என்னையே நினைச்சுக்கோங்க, நான் பாவியாகிய என் மேல் நீ கிருபையா இருங்கன்னு அவர் சொன்னார். நான் பாவி, நான் செஞ்ச பாவத்துக்கு நான் அடிக்கப்பட்டேன், நான் சிலுவில் அறையப்பட்டிருக்கேன். நீங்க பாவமே அறியாத ஒரு பரிசுத்தர், ஆனா நீங்களும் வந்து சிலுவையில் அறிஞ்சிருக்கீங்களே உங்களை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஏசப்பா மௌனமாக இருந்தார். அவன் கள்ள என்ன சொன்னான், நான் பாவம் செஞ்சேன், என்னையை மன்னிச்சிருங்க பிதாவே, ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் என்ன செஞ்சார்,
அவற்ற மன்னிப்பு கேட்டார். அதுக்காக வேண்டி தேவன் என்ன செஞ்சாரா, தன்னுடைய காதை அந்த கல்லர் பக்கத்துல சாய்த்ததாக பைபிள் சொல்லுது. பைபிள் அப்படி சொல்லுது. நம்ம என்ன சொல்லு, லூக்கா 23:46 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு தேவன் தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதே வார்த்தை யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் வேற ஒண்ணுக்கும் வரமாட்டான். ஆனா ஏசப்பாவோ அப்படி இல்லை, அவர் சொல்லியிருக்காரு, நானோ நான் என்ன செஞ்சேன், உங்களை மீட்கத்தான வந்தேன், ஜீவனை உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படவும் தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அதே யோவான் 10:11 சொல்லுது, நானோ நல்ல மேய்ப்பன், நான் என்ன ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கத்தான் வந்தேன், நான் ஜீவனை எடுக்கவல்ல அப்படிங்கிற வாரி அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுதாரு. அதே யோவான் 19:30 சொல்லுது, காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியே ஒப்பு கொடுத்தார். ஏசப்பா என்ன செஞ்சார், தலையை சாய்த்து ஆவியே ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தலையை எங்க சாய்த்தார், அவர் சொல்லுதாரு, தேவன் மனிதனுக்கு தலை சாய்க்க இடமே இல்லைனாரு. ஏசப்பாவுக்கு இடமே இல்லை, சிலுவைதான் தலை சாய்க்க ஒரு இடமாக அமைந்தது, அங்கதான் அவர் தலையை சாய்த்தார். அப்போ இதெல்லாம் யாருக்காக, நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். லாசருக்கு நல்ல துணியை போட்டு போர்த்தினாங்க, ஆனா ஏசப்பாவுக்கு வெள்ள துணி தான், ஆனா அவர் தலையில முள்மூடி சூட்டப்பட்டது. முள்மூடிக்காக அவர் தலையில என்ன செஞ்ச, வெள்ளிய வஸ்திரத்தால என்ன செஞ்சாங்க, துணியால மூடுனாங்க. அதே மாதிரி தேவன் உடம்பெல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த துணியில போட்டு போர்த்தி எடுத்தாங்க. ஏன் தெரியுமா, அவர் நமக்காக சொட்ட சொட்ட ரத்தங்களை சிந்தினார். உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை, அந்த ரத்தங்களாம் நமக்காக சிந்தினார். நம்ம செய்த பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். உடம்புல ஒரு துளி ரத்தம் கூட இல்லாமல் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். அந்த ரத்தத்தை நினைவு கூர்ந்து நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், பாவம் மன்னிப்பு பெறணும். ஏசப்பா அந்த பரிசுத்தமான நாளில், அவர் இந்த ரெண்டு காலத்துல நம்ம ஏசப்பனுடைய அங்க மகத்துவத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். அது தியானம் மட்டும் கிடையாது, அதன்படி நம்ம நடக்கணும், அதை நம்ம வாழ்க்கையில சுகித்து காணணும், அது அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கணும். அது ஏசப்பாட்ட நம்ம என்ன செய்யணும், முழு மனதோட நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது தேவன் நம்முடைய பாவ மன்னிப்பு, நமக்கு பாவத்தெல்லாம் நீக்கி பாவ மன்னிப்பு கொடுத்து ரட்சிப்பு வஸ்திரத்தை நமக்கு தந்து தேவன் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அவர் அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபையை நம்ம ஒருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.